Hey guys, I'm Haja here and welcome to Wonderpets and Aquarium. Guys, if you neon rainbow fishes, peaceful, hardy, around 3 inches fishes. The fishes are generally identified very easy. Male is blue body, red color fins. And female blue body, but fins are yellowish color. The fishes are suitable tank setup, planted aquarium, semi-planted aquarium, normal aquarium. கொஞ்சம் நல்ல லென்த்தியான அக்வரியம் அட்லீஸ்ட் ஒரு 3 feet அக்வரியம் இருந்துச்சுன்னா இந்த ஃபிஷஸ் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் ஃபிஷஸ்ன்றதுனால ஸ்கூலிங் நேச்சர் இருக்கிற ஃபிஷஸ்னால ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டேங்க் செட் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 3 feet டேங்க் இந்த ஃபிஷஸ்க்கு கண்டிப்பாக அவசியம். இப்போ இந்த ஃபிஷஸ்க்கான சூட்டபிள் வாட்டர் டெம்பரேச்சர் பொறுத்தையும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 22 to 27 degrees வரையும் இந்த ஃபிஷஸ் ரொம்ப நல்லா சர்வே ஆகும். சூட்டபிள் வாட்டர் கண்டிஷனை பொறுத்தையும் பார்த்தீங்கன்னா அசிட்டிக் வாட்டர் இல்லை சாஃப்ட் அசிட்டிக் வாட்டர் இல்லை சாஃப்ட் வாட்டரில் இந்த ஃபிஷஸ் ரொம்ப நல்லா சர்வே ஆகும். இதுக்கான சூட்டபிள் லைட்டிங்கை பொறுத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷஸ் வந்து நியான் வெரைட்டின்றதுனால இதை நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நியான் வெரைட்டியை பொறுத்தவரையும் நீங்கள் எந்த மாதிரி லைட்டிங் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த லைட்டிங் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த ஃபிஷஸ்க்கு நீங்கள் வந்து பிரைட் லைட் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, பட் ஆனால் ஷார்ப் லைட் கொடுக்கணும். அதாவது டார்க் பேக்ரவுண்டில் ஷார்ப் லைட் கொடுத்தீங்கன்னா அது கலர் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ கைஸ் இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஃபிஷஸ் ஸ்கூலிங் ஃபிஷஸ்ன்றதுனால நீங்கள் இதை வச்சிருக்கும் போது அட்லீஸ்ட் ஒரு 6 fishes ஒரு குரூப்பாக வச்சுருக்கிறது ரொம்ப அவசியம். இன்கேஸ் நீங்கள் தனியாக வச்சுருந்தீங்கன்னா இந்த ஃபிஷஸ் ஆக்டிவ்னஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும், ரொம்பவே ஸ்டில்லாக ஒரு இடத்துல நிற்கிற மாதிரி இருக்கும், அது பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்காது. ஸோ வச்சிருக்கும் போது அட்லீஸ்ட் ஒரு 6 fishes வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஃபிஷஸ்க்கான சூட்டபிள் டேங்க் மேட்ஸை பொறுத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷஸ் வந்து அரௌண்ட் ஒரு 3 inches வளரும். இது வந்து நீங்கள் பீஸ்ஃபுல் ஃபிஷஸ் கூடயும் செமி அக்ரெசிவ் ஃபிஷஸ் கூட நீங்கள் சேர்த்து விடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் செமி அக்ரெசிவ்னா வந்து ஒரு 3 inches வரையும் வளரக்கூடிய பிளாட்டினம் பேரட்டு, போலார் பேரட்டு, டிராஃப்ட் கோராமி, ஏஞ்சல் ஃபிஷ்ஷு, பேர்ல் கோராமி, கோரிடோராஸ் அந்த மாதிரி ஃபிஷஸ் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ இந்த ஃபிஷஸ்க்கான ஃபீடிங்கை பொறுத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா விதமான ஃபீடையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சிக்லெட்ஸ் கொடுக்குறது, டெட்ராஸ் கொடுக்குறது, ஏஞ்சலுக்கு, கோல்ட் ஃபிஷ்க்கு இந்த மாதிரி கொடுக்குறது எல்லாத்தையுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இந்த ஃபிஷஸ்க்கான லைஃப் ஸ்பேன் பொறுத்தையும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 4 to 5 years வரையும் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஃபிஷஸை நீங்கள் வச்சிருக்கதா இருந்துச்சுன்னா உங்கள் டேங்க்கில் வாட்டர் கரண்ட் அதாவது வாட்டர் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மாடரேட்டாக இருக்கணும், ஃபில்ட்ரேஷன் ஓரளவுக்கு நல்லா இருக்கணும். இது ஹார்டியான ஃபிஷ் தான், தாராளமாக இது பிகினஸ் சூஸ் பண்ணலாம். இந்த ஃபிஷஸ் அரௌண்ட் ஒரு 2 inches வரும்போது குறிப்பாக மேல் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கிட்ட வந்து ஸ்பானிங் பண்ணும். அந்த ஸ்பானிங் பார்க்கறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதாவது அந்த நியான் கலரும் அந்த டெயில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஸ்பான் பண்ணுறது பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஃபிஷஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டேங்க் கூட மிடில் தான் இருக்கும், பட் ஆனால் சம்டைம்ஸ் வந்து இந்த ஃபிஷஸ் டேங்க் விட்டு ஜம்ப் பண்ணும். ஸோ அதனால் நீங்கள் டேங்க் நீங்கள் க்ளோஸ் பண்ணி வைக்கிறது ரொம்பவே பெட்டர். ஸோ கைஸ் இந்த மாதிரி ஃபிஷஸோ இல்லை அக்சசரிஸோ இல்லை வேறு எதாவது நீங்கள் வாங்கணும் வச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட்டோட லிங்க் இருக்குது, நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கலாம். கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.